ஹாய் அமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டென் அந்த நானோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது வியோட ஒரன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். தென் இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல். யார் கேட்டிருந்தேன்னா, பிடிஎஸ் சாமிகள் 744-221 தெரியலையே, 7 something வந்து வரும். அவங்க நேம் கேட்க மறந்துட்டேன். அவங்க வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி. தென் டேவோட ஒன் ஷர்ட் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான். அண்ட் தென் ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. அப்புறம் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் தென் இன்னொரு நேம் மென்ஷன், பூஜா. உங்கள் நேமை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஹாய் பூஜா. சரி, உங்கள் சைடாக ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். போ, எடுத்த உடனே உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் அங்கிள், என்ன நம்பிக்கையில் நான் சொன்னால் கேட்பான்னு சொல்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, எனக்கெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அப்படின் சும்மா வந்து சொல்கிறீங்க. நீ தான் அவன் பொண்டாட்டி, அப்போ நீ தான் சொல்லணும் அப்படின் சும்மா சொல்லிட்டு வீட அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான், ஆனால் அவனுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு லைட்டாக சேடாகிறீங்க. ஓயன் எனக்கு புரியுது, ஆனால் இதை நீ தான் சொல்லணும். எப்படின்னாலும் அவனை ஒத்துக்க வச்சிரு ப்ளீஸ்மா. என்னோட சுச்சுவேஷன் உனக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஏஜுக்கு மேலே போயிட்டு கணக்கு விளக்கெலாம் பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருந்து என்ன பிரயோஜனம்? சொந்த பையன் அடுத்து வந்து சீவ் ஆகடான்னா முடியாதுன்னு உட்காந்துருக்கான். ஸோ நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் நான் ஏதாவது பண்ணப்போ அவன் என்ன தான் பண்ணி வச்ச போகிறான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அதுக்கு வியோட அம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா தானே கொஞ்சமாவது அவனை பற்றி புரிஞ்சிக்க முடியும், அவன் உன்னை பற்றி புரிஞ்சுக்குவான். நீ எப்போவுமே போயிட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டிலே ஏன் இருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ஆண்டி, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே என்னை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அவன் என்னை கல்யாணம் பண்ணான், ஏன் பண்ணான்? அது அவங்க பாட்டியோட கடைசி விஷ், அதனால் பண்ணான். அதுவும் கல்யாணத்துலேருந்து எங்கள் அக்கா ஓடி போனதுனால பண்ணான். நான் எதுக்கு பண்ணேன்? என் குடும்பத்தோட மானம் போகக்கூடாதுன்றதுக்காக அவனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சும்மா நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இருந்தாலும் உனக்கு என் பையனை பிடிக்கலையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. எனக்கு அவரை பிடிச்சதுனால தான் அவர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கூட இருந்தால் ரொம்ப கோவப்படுறாரு. தென் எங்கள் அக்கா பண்ணது அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் அவரை விட்டு முடிஞ்ச அளவுக்கு விலகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உனக்கு அவனை இவ்வளோ பிடிச்சிருக்குன்றப்போ நீ ஏம்மா அதை அவனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது? இல்லாண்டி, எனக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவங்க அப்பா முதல்ல அவனை சீவாக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உங்களுக்குமே அள்ளிவிட தான் செய்து. தென் உங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பலான்னு போகிறீங்க. ஒயன், இன்னைக்கு ஒரு நாள் இங்கே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. உங்கள் வீடு எதிர்த்தாப்பில் தான் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எதுக்கு ஆண்டி? அவன் வர்றதுக்கு டைம் ஆச்சு, என்னை பார்த்தா டென்ஷன் ஆகும், வேணாம். இன்னும் இத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஒளிய போகிற, வேணாம், நீ இங்கே இரு. ஏன்னா நீ தான் அவன் பொண்டாட்டி. தென் நீ சொல்கிறத பிடிக்குதோ இல்லையோ அவன் கேட்டு தான் ஆகணும். ஆனால் அவன் அப்படி கேட்க மாட்டான் ஆண்ட்டி, ஏன்னா அவன் இன்னும் எங்கள் அக்காவை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சேடு ஃபேஸ் வச்சுக்கிட்டே வெளியே வந்து போயிடுறீங்க. தென் அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து வந்துட்டீங்க. தென் ட்ராவை திறந்து ஒரு டைரியை வந்து எடுக்கிறீங்க. அது ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ புக் மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்கீங்க. என்னன்னு பார்த்தா வியோட மெமரிஸ். சின்ன வயசுலேருந்து வி வந்து உங்கள் கூட, ஐ மீன் உங்கள் அக்கா கூட தான் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் சேம் ஏஜில், ஸோ உங்கள் அக்கா கூட தான் வந்து ஃப்ரெண்டு. உங்கள் கிட்ட அவ்வளோவா வந்து அவன் பேசினது கிடையாது, ஏன்னா நீங்கள் அவ்வளோவா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்க. அண்ட் தென் நீங்கள் வெளியே தான் வரல, ஆனால் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம வி மேலதான் இருக்கும். எஸ், சின்ன வயசுலேருந்து நீங்கள் வியை வந்து லவ் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்கிட்ட சொல்லலான்னு போகிறப்ப தான் உங்கள் அக்கா வந்து சொல்லியிருப்பாள் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வச்சுருந்துருப்பீங்க சரி அப்படின்ற மாதிரி. இதனால் கஷ்டமாக தான் இருக்குது. என் அவங்கள ஜோடியாகவே பார்க்க முடில, ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஜோடியாக பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து போயிருந்திருப்பீங்க. தென் உங்கள் அக்காவோட கல்யாணம்னு ஒன்று வரும், நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் சரி விடு அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின் சும்மா சொல்லிட்டு திரும்ப கொரியாவுக்கு வந்து வருவீங்க. அந்த அன்னைக்கே அவங்களுக்கு செம்ம அதிர்ச்சி. என்னென்னா அவங்க அக்கா வந்து வீட்டை விட்டு ஓடி போகிற லெவலுக்குலாம் வந்து பேசிகிட்டு இருப்போம் அவங்கக்கிட்ட. நீங்கள் ஏ அவனை லவ் பண்ணலை அப்புறம் என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்பீங்க. அவ நான் அப்படி சொல்லவே இல்லையே, அவன் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தான், பார்க்கவும் நல்லா இருந்தான், ஸோ சுற்றுனேன்.
அதுக்காக கல்யாண லெவல்லாம் வந்து நான் யோசிக்கலை. அவன் என்னோடனா வீட்லேயே பேசி ஓகே வாங்கிட்டான். ஸோ நோ சாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் கல்யாணத்துலேருந்து ஓட போகிறேன். ஏய் விளாட்றியா? பைத்திய மாதிரி பேசாத. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி பைத்தியக்காரத்தனமும் முடிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. தென் ஒயன், உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் அவன் கூட சுற்றுனேன்னு. ஏன்னா எனக்கு ஒன்றை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. இப்போ தான் நீங்கள் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே வந்து போகிறீங்க. அது என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தான் வீட்டில் வந்து எல்லாருக்குமே செல்லும். தென் உங்கள் அக்காவோட எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பெஸ்ட்டாக தான் இருப்பீங்க. அழகு, அறிவு, திறன் எல்லாத்துலேயுமே. தென் இதனால் வந்து அவளுக்கு உங்கள் மேலே செம்ம வெஞ்சன்ஸ் வந்து இருக்கும். தென் எதர்ச்சி அவளோட உங்கள் டைரியை வந்து எடுத்து படிச்சிருந்திருப்பா. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறா நீங்கள் வியை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்றது. உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் வந்து ஒரு 3 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவளுக்கு வீ மேலே லவ்வெல்லாம் கிடையாது. தென் அவளுக்கு வந்து பணம் தான் எல்லாமே. அவன் பணம் வச்சுருக்கான்றதுக்காக தான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தா. ஸோ இந்த விஷயம் கிடச்சிச்சுல, உங்களை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவள் வீக்கிட்ட வந்து அவளே க்ளோஸ் அப் பழகி அவளே ப்ரப்போஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாள். தென் எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டுருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கோன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு யூஎஸ் வந்து போயிருந்திருப்பீங்க. அதில் வந்து அவளுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். தென் உங்களை வெறுப்பேற்றி பார்க்குறது, வேணுனே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவன் என்னை இங்கே தொட்டான் அங்கே தொட்டான் நாங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னது. இதெல்லாம் நினச்சி பார்த்துச்சிக்கிங்க. அப்போ உங்கள் அக்கா, இந்த பார்வையன் உனக்கு ஒரு கோல்டன் வாய்ப்பு. என்னால் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. நீ தான் அவனை சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணல, வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு வந்திருப்பா. என் வீட்டில் எல்லாருக்கும் வந்து தெரிய வருது இந்த பிரச்சனை. என் உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. ஸோ நீங்கள் பெருசாக அது ரியாக்ட் பண்ணல. உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பார், இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்போயுமே முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்குது. என்னதான் நீங்கள் உருகி உருகி அவனை லவ் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இடிக்குது. ஸோ நீங்கள் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. தென் இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது, நம்ம வீக்கும் வந்து தெரிய வருது. அந்த இடத்துல தான் நம்ம வீயோட பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து வந்திருக்கோம். தென் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ உங்களெல்லாம் நம்ம வீட பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸோ உங்களை வந்து கேட்டிருப்பாங்க முதல்ல, நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பீங்க. என்னென்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம வீட்டை வந்து கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. கடைசி ஆசைன்னு வேறு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீயை வந்து ஒத்துக்கிடுவான். ஆனால் அவனுக்கு உங்களை சுத்தமாக வந்து பிடிக்கலை. ஏன்னா எதுக்குன்னே தெரில, உங்ககிட்ட இது வரை எவ்வளோவா பேசுனது கிடையாது. இப்போ உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி பிடிக்காம தான் வந்து போயிடுச்சு. தென் அவளை அசிங்கப்படுத்திட்டு ஓடினவ தங்கச்சி வேறையா. ஸோ அதனாலையுமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் வந்து உங்கள் மேலே வந்து இருக்குது நம்ம வீக்கு. தென் கல்யாணமும் ஆகுது. நீங்கள் சரி ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்கள் எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணுவீங்க. எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் தான். உங்களை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருப்பான் நம்ம வீ. தென் இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டு ப்ரெசண்ட்லேருந்து உங்கள் டியர்ஸ் வந்து தொலைக்கிறீங்க. தென் நான் சொன்னால் கேட்பானாக்கும், யார் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே ஜன்னலை வந்து பார்த்துச்சிக்கிங்க. அப்போ வி அவன் கேங் கூட அந்த பக்கமாக வந்து போயிடுச்சுக்கான். நீங்கள் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பின்னாடியே எந்திரிச்சு வந்து போகிறீங்க. ஹே வெட்டி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றீங்க. அவன் யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு சமக்கோ வருது. ஏ யாரை பார்த்து என்ன சொன்னேன்? உன்னை பார்த்து தான் வெட்டி ஆஃபீஸர்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவனுக்கு சமக்கோவம் வருது. உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே செவத்தில் வந்து லாக் பண்ணுறான். நீங்கள் வெட்டி ஆஃபீஸரை வெட்டி ஆஃபீஸர்னு சொல்லாமல் விஐபி நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. வார்த்தை அளந்து பேசு. என் முன்னாடி பேசுகிற தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தா? யார் கொடுக்கணும்? நான் உன்னோட எல்லா விஷயத்துலையும் மேலாக தான் இருக்கேன். நான் மெடிசன் படிக்கிறேன், இன்னும் 2 வருஷத்தில் கிராஜுவேஷன் முடிஞ்சிடும். நீ என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, வெட்டியாக ஊர் சுற்றிட்டுருக்க இந்த தண்டங்களோட அப்படின் சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஜிமினையும் பாயிண்ட் பண்ணுறீங்க. அவனுங்க தண்டமா அப்படின் சும்மா பார்த்துட்ருக்கானுங்க. நம்ம வி அந்த க்ரிப்பை இன்னும் டைட் ஆக்குறான். உங்களுக்கு வந்து மூச்சு வந்து முட்டுது, பட் இருந்தாலும் அதை வந்து வெளியே வந்து காட்டிக்கல. அவனை அப்படியே மறைச்சி பார்த்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஓவராக பேசாத. ஆமாம், இப்போது எதுக்காக இங்கே வந்தேன்? என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? பாஸ் நிம்மதியாக இருக்க, நீ என்ன விழுந்து விழுந்த வேலை பார்க்குற? வெட்டியாக தானே ஒரு சுற்றிட்டுருக்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வி
உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓ அப்படியா, உன் ஒய்ஃபில் நான் எனக்கு தேவைதான். உன்னை வச்சு என்னெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சும்மா இருந்து சொல்கிறீங்க. நம்ம வி யாருக்கு யார் ஒய்ஃப்? நீ எனக்கு ஒய்ஃபா? கிட்டையவே கிடையாது அப்படின்னு சும்மா இருந்து சொல்கிறான். உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுது, என்னடா அது இப்படி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அதை வந்து வெளியே வந்து காட்டிக்கல, நீ என்ன வேணால் நினச்சிட்டு போ. ஆனால் என்னை பொறுத்த வரையும் நீ வெட்டி ஆஃபீஸர் தான். ஒரு வெட்டி ஆஃபீஸரை பொண்டாட்டின்னு சொல்லி என்னை எத்தனை பேர் கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? அவன் இன்னும் உங்கள் கழுத்தை வந்து டைட்டாக பிடிக்கிறான். சித்திருவ ஜாக்கிரத, நீ இந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாத. எனக்கு அப்படியே அருவறுப்பாக இருக்குது, உன்னை எப்படி குண்டு போட்டலாமான்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, என் பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டேன்றதுக்காக தான் இவ்வளோ அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உங்களுக்கு இது ரொம்பவே ஹார்ட் பெயினிங்காக இருக்குது, பட் இருந்தாலும் அதை வந்து வெளியே வந்து நீங்கள் காட்டிக்கல. நீங்கள் வியை பார்த்து நக்கலாக சிரிக்கிறீங்க அந்த நிலைமையிலையும் கூட. டேய் ரொம்ப பிடிக்காதோட விட்ரா போதுண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி ஜிமன் ஜேகேலாம் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு, இப்போ என்ன இளவுக்கு இங்கே வந்த உன்னை வெறுப்பேத்தணுந்தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி வந்து உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் வியை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு, நீங்கள் பேசுகிற நிலைமையில இல்லை மிஸ்டேக்கும் தயாங், ஏன்னா நீங்கள் என்னை விட எல்லாத்துலேயும் டவுனாக தான் இருக்கீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் கையில் டக்குன்னு அடிக்கிறீங்க. ஸோ கையை வந்து எடுத்துடுறான். நீங்கள் பேசுகிற நிலைமையில இருந்துட்டு என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி நடக்க வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இப்போது டியர்ஸ் உங்கள் கண் ஃபுல்லாக வந்து ஃப்ளோ ஆகுது, ஏன்னா அவன் எனக்கு அருவறுப்பாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சும்மாலாம் வந்து சொல்லியிருப்பான்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிரேக்கிங்காக வந்து இருக்குது. நீங்கள் அப்படி அழுதுகிட்டே வந்து போயிடுறீங்க. இங்கே நம்ம வி அந்த செவத்தில் அப்படியே குத்துறான், அவன் கையெல்லாம் ப்ளீட் ஆகுது. பைத்தியமா நீ, ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சும்மா சேக்கி வந்து கேட்குறான். என்ன சொன்னால், அவளை பேசுகிற நிலைமையில நான் இல்லையா? இர்ரா நான் யாருன்னு காட்டுறேன், கிம் தயாங் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வர்றான். தென் பைக்கை அப்படியே கந்தரகோலமாக நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து பா பா அப்படின்னு சும்மா வந்து கத்துறான். ஏன்டா கத்துற அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க அப்பா ரூம்லேருந்து வராரு. என்ன நீங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்னு அவளை விட்டு இது பண்ணுறீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். எதுக்கு வியோட அப்பா, என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, இதுக்கு எதுக்கு நீ சண்டை, போ வேணா விட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் சிஇஓ ஆகணும், கிம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு நான் தான் சிஇஓ ஆகணும், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இன்னும் ரெண்டு நாள் ஆகணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு வந்து போகிறான். கோபமாக வேற போயிட்டு கதை வந்து சாத்திக்கிறான். இங்கே வியோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி. தென் ஒய்யன் சொன்னதை சாதிச்சிட்டா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி. தென் நீங்கள் இங்கே உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி நின்று அழுதுச்சுக்கீங்க, உன்னை மாற்றிடலாம் நினச்சவி. ஆனால் 2 வருஷம் ஆச்சு, என்னால் உன்னை மாற்ற முடியல, இதுக்கு மேலேயும் மாற்ற முடியுன்ற நம்பிக்கை இல்லை வி. ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. உனக்கு என்ன வேணும், என்கிட்டருந்து விடுதலை தானே, கொடுத்துட்றேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு செம்மையாக வந்து ஃபீல் பண்ணிச்சுக்கீங்க. ஓகேடா அனிவீஸ், இந்த பாட்டை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய்.